ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கலெக்ஷனை பார்க்க போகிறோம், மட்டமான கலெக்ஷனை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க போகலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக வந்து விஞ்சோ கோல்டில் வந்து ஒரு டோர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஃப்ரீ டோர்மெண்ட் தான். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஈஸியான வந்து ஒரு டோர்மெண்ட் தான், ஃப்ரூட் நிஞ்சா. அதுக்காக என்ன பண்ணும், ப்ரைவேட் டோர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா, கீழே அந்த கோட் தெரியுது பார்த்தீங்களா, டோர்மெண்ட் கோட். அந்த டோர் கற்று மட்டும் நீங்கள் வந்து அதில் போடுங்க. அது ஒரு நாளில் யார் டாப்பில் வரீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸ், நிறைய பேர் வந்து சேர்ந்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எலைட் பாஸ், டாப் த்ரீ டாப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலைட் பாஸ் வைக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோட். இந்த கோடை வந்து நீங்கள் மறக்காமல் போடுங்க. இந்த கோடை போட்டு நம்மளோட ப்ரைவேட் ரூமில் வந்து ப்ரைவேட் டோர்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு 24 மணி நேரம் நீங்கள் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலைட் பாஸ், ஃப்ரீ ஃபயர் எலைட் பாஸ், நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிற எலைட் பாஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்னும் டவுன்லோட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிட்டு வந்து நம்மளோட டோர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈஸியாகவே விட்ரா பண்ணலாம். விட்ரா பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, சிம்பிள் மெத்தட் தான். ஈஸியாக ஒரு பிளட்னை கிளிக் பண்ணி விட்ரா அமௌண்ட் அப்படினா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உடனே உடனே உங்களுக்கு வந்துடும். ஓகே கைஸ், விஞ்சோ கோல்ட் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம டோர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். கோடு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. இது என்னன்னு தெரில, இது பைரட் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை யார் போட்டு சுற்றுவா உங்களுக்கு நான் வருதா? இது ஒரு பைத்தியகாரம் போட்டு சுற்றுவோம் நம்ம ரித்திஷு, இதை போட்டு தான் சுற்றுவோம் அவன். இந்தவும் அந்த மாஸ்க்கும் போட்டு சுற்றுவோம். இதுதான் அதுதான், ஓ சக் தேர்ட் எலைட் பாஸ்க்கும் மாஸ்க்கும் இந்த ட்ரெஸ்ஸும் போட்டு சுற்றுவாப்பில. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வச்சு, இது பேர்னது டைமண்ட் ரயிலில் கரைச்சிது. இது என்னை உசு பேத்தி வாங்க விட்டது. எங்கள் கில்டில் ஒரு அண்ணன் இருந்தாங்க, நான் வாங்கிட்டு இருந்தா டே சூப்பராக வேறு ட்ரௌசர்லாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாங்க விட்டாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு டைமண்ட் ரயிலில் எடுக்க ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்தது. அப்போ எடுக்க ஆரம்பித்ததுலாம் அப்போலேருந்து எடுத்துன்னு சுற்றின ஆரம்பித்தேன். அதுக்கு மட்டும் டைமண்ட் ரயில் ஐயோ டைமண்ட் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு யோசித்தேன் நான். அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பான் டூ கிலோ போட்டு சுற்றுவாங்களா, அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடுறது இல்லை ப்ரோப்ளே ட்ரெஸ்ன்ட்டு. சரி ஓகே, இந்த ட்ரெஸ் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இது வந்து இன்குபேட்டர் காஸ்ட்யூமு. இது எனக்கு பார்த்திங்கன்னா எறா யூனிட் பிரீனிகித்து. இது எனக்கு வந்து ஒரே ஸ்பெண்ணில் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பூயை அடிச்சுட்டு ஒன்று கிடச்சிது, அதை ஒரே ஸ்பெண்ணில் இருப்பது எப்படி அப்படின்றத போட்டு காமிச்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது, இது வந்து பார்த்திங்கன்னா எதுலேயே கூத்தாங்க, எதுலேருந்து தெரில ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஓசியில். இதில் தான் ஒரு பெரிய கதையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், இன்குபேட்டர் இல்லை இல்லை மிஸ்ட்ரி ஷாப்புன்னு நினைக்கிறேன், மிஸ்ட்ரி ஷாப்பு தான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, ப்ரீ ஆர்டர், ப்ரீ ஆர்டர், ப்ரீ ஆர்டர்லாம் எது கொடுத்தாங்கன்னு நாகமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ண. இது இன்குபேட்டர், இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த கதை என்ன கதைனா, இது அப்படியே சுற்று சுற்றுன்னு சுற்றி ஒரு 2000 டைமண்ட்டை சுற்றி நம்ம வீடியோ போட்டது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இதோட எலைட் பாஸு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸோட ட்ரெஸ்ஸு. இதுக்கு எந்த விதமான ஸ்டோரியும் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினதோட சரி போட்டு பக்கத்துலாம் கிடையாது. இது வந்து தான் நம்ம கிஃப்ட் பண்ணிக்கிறது, நம்மளே ஜாலியாக கிஃப்ட் பண்ணிகிட்டு வந்தோம் அந்த காலத்தில். நாங்கள் நூபா இருக்கிற இடத்துல இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது, அதனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். கேப் இதில் ஒரு பெரிய கதையாக இருக்குது. இது வாங்கினோம் நாங்கள் கஷ்டப்பட்டு இது கிஃப்ட் பண்ணுறதுல. இது இதுதான் ஒரு பெரிய கதையாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பின் சுற்றினேன், நல்லா இல்லை அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு. லவர் பாய் என்ன பண்ணால், டக்குனு ப்ரோ இது நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு என்ன ஆசை காட்டி என்ன உசுத்து பேத்தி விட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்க விட்டான். அதை வாங்கினதோட சரி போடுறதே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ராகேஷ் பாய் போட்டு சுற்றுவாப்பில் இந்த கேப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் போட்டு சுற்றுவாப்பில் இந்த கேப்பு. என்ன கண்டாவையாக இருக்குது, இதை போட்டு தான் சுற்றுவான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், அவனும் ப்ரோ பிளேயர் தானே. சரி ஓகே, இதுதான் இதுதான் நம்மளுடைய மகேஷ் அவர், ரித்திஷ் அவர்கள் மாஸ்க்கும் அந்த ட்ரெஸ்ஸும் போட்டு சுற்றுவாப்பில். இதுதான் நான் ஃபஸ்ட்டு மேஜிக் இப்போ எனக்கு வந்தோடனே நான் உள்ளே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர். இந்த ஜோக்கரில் ஒரு பெரிய கதையாக இருக்குது. நம்ம பிளாக்கின் ஒருத்தர் இருப்பாங்கள, அவன் என்ன பண்ணால், இது டைமண்ட் ரயிலேருந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் இருக்கிற சொத்தையே விற்றுட்டான். என்ன பண்ணால், சுற்றுன்னு சுற்றினா கொடுக்கவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மகே இவன் ரித்திஷ் போட்டுன்னு சுற்றுவான். இதை போட்ட வாங்கினதோட சரி ஆட்டோ ஸ்கின் இருக்கும், அதுக்காக இந்த லைட் பாஸ் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஹலோவீனில் கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட் இயரில் அந்த ஹலோவீனுக்கு வாங்கினா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரு 300 டைமண்டில் வந்து கிடச்சிச்சு, ஒரே ஸ்பின்னில் சுற்றினோடய கிடச்சிடுச்சு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் ட்ரெஸ், இதுதான் அதான் பார்த்தோம்ல. இது போலீஸ் ட்ரெஸ்ஸு, இது வந்து ஃப்ரீயாக ஒரு கியூப் கொடுத்தாங்களா அப்போ வாங்கினது இது. ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது, கையில் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு. டைமண்ட் ராயல் ட்ரெஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சு, ஒரு 3 ஸ்பின்லேயே 4 ஸ்பின்லேயே கிடச்சிடுச்சு. இதுவும் டைமண்ட் ராயல் ட்ரெஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இவன் போட்டு சுற்றுவோம்ல, அதனால் இது நம்ம போடுறதே இல்லை. சூப்பராக இருக்கும், ஆனால் எனக்கு பிடிக்கும், நான் போடுறதே இல்லை. நம்ம ரெட் கலர் காஸ்டியூம் தான். இதுவும்
இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் அது எலைட் பாஸ் தான், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்போ எலைட் பாஸ் போச்சுன்னு தெரில, அப்படியே போடுறது. இது பாம்ப் ஸ்குவாடு, இதுவும் வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. இதுதான் கொசு மண்டை, இதுதான் உங்கள் கொசு மண்டை. கொசு மண்டையை கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கி ஒரு வீடியோ போட்டோம், அந்த வீடியோ வைரல் ஆகி அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் அப்போ வந்ததோட சரி, அதை காட்டுக்குள்ளே ஓடுவாங்களே அதுதான் நினைக்கிறேன். இது இப்புறமா வீடியோ பார்த்ததோட சரி வாங்கினது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதே கிடையாது நான். இதுதான் தவறான செயல் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு. நல்லா இருந்துச்சு, அப்போ பார்க்கும்போது வாங்கினேன், ஒரு 4-5 ஸ்பின் சுற்றி சுற்றும் சுற்றி விட்டேன், அங்கே கிடச்சிருச்சு. இது இந்த ட்ரெஸ்ஸை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க, காரை மேலே வச்சு பறக்க விட்டதில் யாரெல்லாம் இந்த காரை மேலே பறக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு தான் நினைக்கிறேன், இது எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்து இது வந்து டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, இது வந்து சும்மா கொண்ட கோழி பறக்கதடா, சேவக்கோழி பறக்கதடா, ஏதாவது ஃபன் மேஜிக் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினது. ஏன்னா ஃபன் மேட்சே வைக்கல, டைம் இல்லை நமக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் காஸ்ட்யூம், இதுக்கு ஒரு 2000 டைமெண்ட் தண்டமாக போச்சு, நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இது எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு, இது பார்த்திங்கன்னா இதுவும் எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு, அது அப்போ வந்ததோட சரி, அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. இது இன்குபேட்டர் காஸ்ட்யூம், இது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டைமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு. இது ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பார்த்துட்டோம். இது ஆஹா, இதுதான் சொல்ல வேண்டிய கதம். இது பார்த்திங்கன்னா இந்த தாட்டி வந்திருக்க அந்த ஹலோவீனில் வந்தது, போன வாட்டி வந்ததும் வச்சுருக்கோம், இந்த வாட்டி வந்திருக்கும் வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிடுச்சு. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த ட்ரெஸ்ஸு மண்டேன், இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த மண்டேன், இது வந்து ஃப்ரீயாக வாங்கியாச்சு. அது ஏதோ ஒரு தாயக்கட்டி உருட்டி சுற்றுங்களா அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தானுங்க. இதுதான் பெரிய கதையே இருக்கிறது. இதுக்கு நான் சுற்றி பேட் பாய் ஆனேன்ட்டு இருந்தேன் ப்ரோ, எனக்கு சுற்றின ப்ரோ, என் வீட்டு சுத்தலாம் அடிச்சிட்டம் ப்ரோ, 2000 சுத்தின, 3000 சுத்தின, 4000 சுத்தின, கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6000 டைமண்டுக்கு இந்த டிராஸ்டிங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பயே எடுத்துகிட்டோம் நம்ம, ஓ அப்போல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் வச்சிடலாம், அப்போயே நம்ம அவ்வளோ பெரிய தௌளத்து. அதுக்கப்புறம் இந்த மானம் இங்கே கீழே பொறுக்கி அதையே எடுத்து விட்றாங்க அப்படின்னு வாங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முயல் குட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஏதோ இன்வைட் பண்ணுறேன் சொல்லி இந்த இதை வந்து பர்மனெண்ட் கிடச்சிது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட கிரிஃபின் போட்டு சுற்றுவாப்பில், அதனால் இது நமக்கு தேவையில்லை. இது வந்து சும்மா எதுக்காக கொடுத்தாங்க போல, இது என்னென்னு தெரில, இதுவும் தெரில, இதுவும் தெரில, இதுவும் தெரில, சரி வேகமாக போயிடலாம். இது என்னது, இது என்ன தெரில, இது தெரில, இது தெரில, இது தெரில, ஓகே 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 ஓகே, இதெல்லாம் கதையே கிடையாது, இதெல்லாம் வாங்க இந்த அப்படியே கிடச்சிது, இதுக்கெல்லாம் கதை இல்லை. ஓகே, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, ஓடி பாப்பா, ஓடி பாப்பா, ஓடி பாப்பா, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இது வந்து அந்த இதில் கொடுத்தது, அது வேணாம். இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, 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 இது என்னது, இதுவும் பார்த்தாச்சா, இது என்னது, இதுவும் பார்த்தாச்சு. ஓகே, இதையும் பார்த்துட்டோம், இதையும் பத்திரம், இதையும் பத்திரம், இதையும் பத்திரம், இது என்னது, இது என்னது, ஓ இது வந்து சேவக்கோழி பறக்கதடா, இது வந்து கொக்கரக்கோ கோழி, இது என்னென்னு தெரியல. இது டைமண்ட் ராயல் ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, இதுவும் டைமண்ட் ராயல் ட்ரெஸ் தான். இது என்னடா இது, இது பார்த்துடும், இதையும் பத்திரம், இதையும் பத்திரம், இதையும் பத்திரம், இதுக்கு ஒரு கதை இருக்குது. இதுக்கு ஒரு கதை, என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது ஸ்கல் மாஸ்க் வாங்கின கதை பண்டில், இது பம்ப்கின், இதெல்லாம் நாங்கள் கிஃப்ட் பண்ணிட்டோம் அந்த காலத்தில், ஜாலியாக கிஃப்ட் பண்ணோம். இது இப்போ முயல் குட்டி, இதெல்லாம் வேணாம் நமக்கு, அப்படியே போயிடலாம் ஃபாஸ்ட்டாக. இது என்னது, இது வாங்குறதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது, அளவுக்கு கேரக்டர், ஒரு 400, 500, 500 டைமண்ட், 1300 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குது. சரி விடுங்க, வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது. ஜெயில் காஸ்ட்யூமு, இது ஃபன் மேட்சுக்காக வாங்குது. இது டைமண்ட் ரயில் சுத்தம் போது அவங்களே தருவாங்க, ஜாலியாக இருக்கும், சூப்பராக. இது ஏதோ காட்டுவாசி ட்ரெஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் சொன்னல, அந்த இவன் என் லவர் பை உசு பேத்தி வாங்க விட்ட ட்ரெஸ், இதுதான் தண்டமாக போச்சு எனக்கு. ஆசிட்டு அவனை மட்டும் அவர் ரேஸ் பண்ணல, கச்சிச்சு எனக்கு கிடைக்கவே இல்லை, போங்க நான் அழுகும். இதெல்லாம் வேணாம், நல்லாவே இல்லை, இது எதுவுமே காட்டில் போங்க, அவ்வளோதான். இது நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஃபஸ்ட்டு ரித்தீஷ் நாங்கள்லாம் சேரும்போது ஏதோ ஒரு கூடை போட்டு ரெடியும் பண்ணி இந்த ட்ரௌசரை வாங்கினது, இதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பில்லா படத்தை பார்த்துட்டு கையால கீழே கீச்சு விட்டு நாங்கள் வாங்கினோம். சரி ஓகே, இது நல்லாதான் இருக்குது, உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும், அதெல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷூ செருப்பெல்லாம் பார்த்துனடா பண்ண வர செருப்பால் அடிப்ப நாயா வேறு எதாவது காட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த இது இந்த ட்ரௌசர், இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடியும் கூட வச்சு வாங்கினது. அடுத்தது நம்ம ராஜா ட்ரெஸ், அதுக்கப்புறம் இது எனக்கு ஃபேவரட்டான ட்ரெஸ், இதை நான் சுற்றினேன் பச்சை கலரில் இருக்கும்போது நான் சுத்தினா கிடைக்கல, நான் இதுக்கப்புறம் சுத்தினேன், அதுக்கப்புறம் கிடச்சிது. இந்த ட்ரெஸ் வாங்கும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4-5 தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தேன். அதுக்கப்புறம் இது இங்கே கீழே கடந்து பொறுக்குனது, இது கஷ்டப்பட்டு சுத்தினது, இதுதான் ஸ்பென் சமஸ் இது வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறது. இது வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இது வந்து கிடச்சிது, இது வந்து காசு கொடுத்து வாங்கினது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம கேர்ள் ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா,
கேர்ள் ட்ரெஸ்ஸும் அதே தான் இருக்கும், அதனால் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. இதுதான் நான் கேர்ள் ட்ரெஸ் அதிகமாக வச்சுருக்க மாட்டேன். இது பற்றினா சூப்பராக இருக்கும், ராஜா க்யூன் குயின் அப்படின்ட்டு வாங்கினது. இது பைரட் ட்ரெஸ்ஸு, இதுவும் எலைட் பாஸ் ட்ரெஸ் தான் எங்கிட்ட நிறையவே இருக்கும். அதனால் எதுவுமே நம்ம அவ்வளோவா காட்டுற தேவையில்ல, வேகமாக போயிடலாம் சர்புருன்னு. ஏன்னா பொண்ணு ட்ரெஸ்ஸே நாங்கள் போடுறதில்ல, பொண்ணுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளாம் மொரட்டு சிங்கிள் இல்லையா, அதனால் இந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் காசு இந்த ட்ரெஸ்லாம் யாராருக்கு ஞாபகம் இருக்குது? பீச் வியர் ஃபன் மேட்ச். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது மசமசாமண்டை. எந்த காஸ்ட்யூமுக்கும் இந்த காஸ்ட்யூமுக்கும் சூப்பராக இருக்குது. இதோட ஃபுல் காஸ்ட்யூம் போட்டு பார்க்குமா, அட்டி போட வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கஜமஜான்னு போயிடலாம். அடுத்தது ட்ரெஸ்ஸுலாம் அதே தான். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எலிபாஸ் ஃபோர்த் எலிபாஸ் தேர்ட் எலிபாஸ்லேருந்து எல்லா எலிட் பாஸுமே நம்மகிட்டே இருக்குது. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சஸ்தான் கொஞ்சம் கச்சபஜான்னு போயிடலாம். கஜமஜம் கஜ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவ்வளோதான், நான் சமயத்தை திட்டுவேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நானும் கஷ்டப்பட்டு அமைக்க விட்டுனே இருக்கலாம், நீங்களும் கஷ்டப்பட்டு உட்காந்து பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துச்சு இதெல்லாம் இதில் கோல்டு இதில் கொடுத்தது. ஏய், இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போடுற? ஏய், மறுபடியும் என் கையாங்க போகுது திட்டுனாயே. இதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது. இது வந்து ஏதோ கிவ்வே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட அம்மா ட்ரெஸ் இருக்குதா பொண்ணுங்களுக்கு? இல்லை இல்லை, இது பசங்களும் போடலாம்னு நினைக்கிறேன். போடா கை வலிக்குது நீங்கள். ஓகே, ஏதோ ட்ரௌசர் போட்டு பார்ப்போம். டைரெக்டாக இங்கே வந்துடலாம். இது ராஜாராணி, இது 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 வா இங்கேபடி ட்ரெஸ்ஸு. இதுவும் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிவிஎஸ் பவி போட்டு சுற்றுவாப்பில். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு பண்ணிக்கிருந்தேன் நானே. இது ஏன்னா ட்ரெஸ்ஸு, இது உங்களுக்கே தெரியும். இதை அப்படியே சுற்றி நேரலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே, என்ன நம்ம வாங்க மெயின் மெயின் பிக்சருக்கு போகலாம். மெயின் பிக்சர் என்னடா மெயின் பிக்சர் அப்படின்னு கேட்குறீங்களா? கன் கலெக்ஷன். மீதியெல்லாம் நம்ம அப்புறம் கன் கனெக்ஷன். என்கிட்ட எல்லா கன்னுமே இருக்குது. இது டபுள் டேமேஜு அக்யூரசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜு அக்யூரசி டபுள், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் டூ சிங்கிள் டேமேஜ், நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுசன் வருது, அது ஃப்ரீயாகவே சும்மா சுத்தனது வந்து. டபுள் டேமேஜ் ஒன்று மேகசின் இன்க்ரீஸ், இது வந்து எலைட் பாஸில் கொடுத்தது, இது எலைட் பாஸ் கொடுத்தது, இது சும்மா கிடச்சிது. ரேட் ஆஃப் ஃபயர் டபுள், இதுதான் ஸ்கின்னே இல்லை ஃபயரி கன்னு, அதுக்கப்புறம் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, அதுக்கப்புறம் டபுள் டேமேஜு, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள். இதுதான் சுத்தலன்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டபுள் டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயரு. இதுவும் நான் பெறது லவர் பாய் விளையாட விட்டு வாங்கினது அந்த சோலோ மேட்ச்லாம், ஷோ டவுன் மேட்ச்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்குபேட்டர் காஸ்ட்யூம், இன்குபேட்டர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்குபேட்டர், ஆமாம், இதுதான் அந்த லவர் பாய் விட்டு விளையாட விட்டது. இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் லவர் பாய் விட்டு விளையாட விட்டது எம் ஃபோர் ஒன்று, அந்த ஷோ டவுனில் ஏதோ ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ட்ராகன் ஐக்கே நம்ம உங்களோட ஃபேவரட் கன்னு, இதையும் நம்மகிட்ட பர்மனெண்ட் இருக்குது. இது வந்து அப்படியே இதுக்கு சுத்தினா அந்த இதுக்கு ஒரு பெரிய காஸ்ட்யூம், ஒரு 5000 diamond இருக்குது. சிற்பானா போட்டோம் அப்படின்ட்டு இதையும் தூக்கி கொடுத்துருவாங்க நம்ம கையில். இதை எடுத்துக்கோ, இதையும் வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு எம்பி ஃபைட்லாம் எம்பி யூஎம்பிலாம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. எம்பி எம்பியும் யூஸ் பண்ண தெரியாது, அதனால் நம்ம வச்சுக்கலாம். எம் ஃபோர் எம் ஒன் டபுளாக ஃபஸ்ட்டு நம்ம நூபா இருக்கும்போது யூஸ் பண்ணது. டபுள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின கன்னு, பச்சை கலர் கன்னு, பச்சை கலர் ஜிங்கிச்சான் மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு போட்டு சுத்தினது இது. அப்போ அதுக்கப்புறம் இந்த கன்று கிடச்சிது. இந்த கன்று வச்சோடனே அப்படி செம்ம அடி அடித்தா ஹெட்ஷாட் ஹெட்ஷாட்டாக, அது அப்புறமா வீடியோவாக நான் போட்டிருப்பேன் என்ட்ரன்ஸில், யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீபீட்ஸ் கார், உங்களோட ஃபேவரேட் கன், எல்லோரோட ஃபேவரேட் கன். அதுக்கப்புறம் இது ஃப்ரீயாக கொடுத்த கன், இது எங்கே இங்கேயிருந்து கீழே கடந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி போறீங்க வந்தது. இது வந்து டபுள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், இது வந்து டபுள் டேமேஜ். அதுக்கப்புறம் இது எதிலேயே பஸ்ஸில் கொடுத்தது, இது ரேட் ஆஃப் ஃபயர் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போது கிடச்சிது. அதுக்கப்புறம் இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்பா கா வாயிலாம் வழியிறா சாமி. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் எம்பி 40, இதுவும் பர்மனெண்ட் இருக்குது. ஆனால் இதை போட்டு தான் சுத்தமாக ஃப்ரீயாக கொடுத்தது. இது டபுள் மேகசின், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்யூரசி ஓகே, ஃப்ரீயாக கொடுத்தது. இதுக்கு ஒரு கதையாக இது கஷ்டப்பட்டு நான் இது வாங்கி வச்சுருந்தேன். அப்போ அப்போலாம் எனக்கு எதுவுமே கிடைக்காது. டைமண்ட் ராயல் டூ கார்டெலாம் கிடைக்காது. அப்போலாம் இது தான் தட்டுக்கிட்டே வச்சுருந்தாங்க, சோளமாக குச்சை அப்படி தான் வச்சுருந்தானுங்க. அப்போ தான் சரி வாங்கின 100 இது கொடுத்து போட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கினா, வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் கொடுத்துறானுங்க. அப்போ செம வழி வலிச்சுது மனசு, ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நேரம் இது வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. சரி பரவாயில்ல, அப்பயே ப்ராப்ளம். இது வந்து கிடச்சிது சும்மா சுத்தம் போது கிடச்சி, டபுள் டேமேஜ் கார் 98, ஆனால் யூஸ் பண்ண தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஏதோ ஃப்ரீ ஆர்டர் பண்ணும்போது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. இது ஃப்ரீயாக கொடுத்தது டபுள் மேகசின், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா பவி சுத்தினாப்பலா, அவங்களுக்கு சுத்தம் போது பர்மனெண்ட் எடுத்துக்கொடுத்துட்டாங்க. எத்துக்கோ ப்ரோ அப்படின்னு குத்திச்சு. சரி ஓகே, நம்மளும் எடுத்துக்கலாம். இது கரெக்டாக சும்மா சுத்தம்து, இதுக்கு தான் ஒரு ஸ்கின்னுமே இல்லை. மீதியும் இதுக்கெல்லாம் எத்தனை ஸ்கின் இருக்கு பாருங்க, பூருங்க பூரா பர்மனெண்ட் தான். நம்மளாம் பாஸ் யூஸரே கிடையாது. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபயரி, ஆ செம்மையாக இருக்கும். M60 பவர் ஆஃப் M60 யாரும் பார்க்க வரலன்னா சீக்கிரம் போய் பாருங்கள்.
அடுத்தது இது இது இதுதான் நம்மளோட ரேட் ஆஃப் ஃபயர் பயங்கரமான கன்று, இது பூயா கன்று ஃப்ரீயாக கொடுத்தது. அடுத்தது பாம்பெலாம் நிறையா எக்கச்சக்கமான பாம்பெலாம் இருக்குது, அதை நீங்களே பார்த்துங்க குழுவோட அவ்வளோதான். அடுத்தது வெஹிக்கிள், இது எலைட் பாஸ். இந்த வெஹிக்கிள்காகவே நான் எலைட் பாஸ் வாங்கினேன். இது வந்து இப்போ கொடுத்தது ரீசெண்டாக, இந்த காருக்காக மட்டும் ஒரு எலைட் பாஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கின உடனே ஃபஸ்ட்டு நான் தான் வாங்கினேன். இந்த பைக் வந்தோடனே ஸ்கின் அந்த டைமண்ட் ராயிலில் வந்துச்சு, அப்போ வாங்கினேன் நான் இது எலைட் பாஸு. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ இதுவும் ஒரு எலைட் பாஸோட இது, அதுக்காக தான் வாங்கினேன். இந்த டாப் கேமர்னு ஒன்று காமிச்சல மகேவும் ரித்திஷ் படுத்து சுத்தணும், அதுக்காக வாங்கினது இது. இதுக்கப்புறம் இது ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணி வாங்கினது, இது வந்து ரீசார்ஜ் பண்ணி வாங்கினது. ஓகே, எதுவும் பார்த்தாச்சு. எமௌண்ட்லாம் அதெல்லாம் கதையே கிடையாது, எமௌண்ட்டுக்கு எந்த அமௌண்ட் வாங்கினாலும் வாங்கி போட்டுற வேண்டியதான். இது தான் நம்ம எப்பயுமே வச்சு சுற்று வர இது. அதுக்கப்புறம் இதை மாறினேன், ஆனால் இதுதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஒரு லக்கியாக கூடுவேன். அடுத்தது இதெல்லாம் நான் வைக்கிறதே கிடையாது, அதெல்லாம் சும்மா கந்த வேண்டிக்கு போட்டுற வேண்டியதான். நிறைய டெட் பாக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, ஏகப்பட்ட டெட் பாக்ஸு. பேக் பேக்கு தான் நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் வேறு எதுவும் போட மாட்டோம், ஆனால் ஏகப்பட்ட பேக் பேக் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். எந்த பேக் பேக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக் மறக்காமல் பண்ணுங்கள். நம்மளோட பேக் பேக் இது வேணாம், இது வேஸ்டானது, மட்டமானது, கேவலமான ஒரு ஐட்டம் இது. நமக்கு எப்பயுமே இந்த ரெட் கலர் தான், ரெட் கலருக்கு ரெட் கலர் தான் மேட்ச் ஆகும். ஸோ இல்லை, இதை போட்டு சுற்றுவோம், ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி போட்டது சும்மா, இதெல்லாம் அவதார், இதெல்லாம் என்னென்னே தெரியல எனக்கு. எதையாவது ஒன்று போட்டு சுற்றுவோம் அப்படின்ட்டு சுற்றுன பேனர்லாம் நமக்கு பார்க்குறதே கிடையாது. ஹீரோய்க்கு போனால் ஹீரோய்க்கு போனால் கோல்டு, டைமண்ட் போனால் டைமண்டு அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான், ஜாலியாக வச்சு சுற்ற வேண்டியதான். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அவ்வளோதான் பார்க்க போகிறோம். பாய் பாய், லவ் யூ ஸோ மச் கைஸ். இந்த மாதிரி புது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிவிஎஸ் பாருங்கள், இவ்வளோ பெரிய பணக்காரங்களும் 5000 டைமண்ட் கையில் வச்சுக்கணும் வரடி, இம்மம் பெரிய பணக்காரன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் கைஸ், லைக் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கைஸ்.